ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் மேன் ஷர்மா இப்போ அவருடைய நெக்ஸ்ட் மிஷன் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்காக ரோஹித் ஷர்மா இப்போ இங்கிலாந்து வந்து ரீச் ஆகிட்டாரு. ஸோ ஆல்ரெடி ரோஹித் ஷர்மா உட இஷான் கிஷான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சுஷ் ஜெய்ஷ்வால்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரோஹித் ஷர்மா வந்து ரீச் பண்ணி அவருடைய பேக்கேஜேஷனை வந்துட்டு நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி ஜஸ்ட் வந்துட்டு டீமோட மட்டுமே இருந்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா, நம்மளுடைய சுப்மன் கில் இவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நைட் வந்து கிளம்பி நாளைக்கு வந்து ரீச் ஆவாங்க. ஸோ இப்போ பிராக்டிசேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு விராட் கோலி அவருடைய பிராக்டிஸ் செஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பிராக்டிஸ் செஷனில் விராட் கோலி வந்துட்டு சிராஜை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வீடியோவெலாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா, ரவி அஸ்வின் ரொம்பவே வந்துட்டு தரமான பிராக்டிஸ் செஷனில் இருக்கிறாங்க. ஸோ விராட் கோலி வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அந்த டீமை மேனேஜ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரோஹித் சர்மா போனோடனே டீமில் வந்து என்ன நடந்துட்டு இருந்திருக்கு, என்ன மாதிரியான பிராக்டிஸ் செஷன் போயிட்டு இருந்தது, ஸோ என்ன பண்ணீங்க, ஸோ டீம் காம்பினேஷன்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத விராட் கோலிகிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா விராட் கோலிக்கிட்ட சொல்லி அனுப்புனதே அதுதான், ஏன்னா வந்து நான் வந்து வரதுக்கு லேட் ஆகும், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டீமை முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு உங்களுடைய தலைமையில் வந்துட்டு டீம் பிளான் என்ன, டீமோட லெவன்ஸ்க்கான டிஸ்கஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நடத்தலாம், ஸோ அதனால் வந்துட்டு டீமை முன்னாடி நீங்கள் கூப்பிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறது தான் பிசிசிஐ விராட் கோலிக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வந்து கேட்ச் பண்ணிட்டு தான் விராட் கோலி டீமை கூப்பிட்டு வந்தார். ஸோ அவரோட பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ், ஸோ வந்து டோட்டலாக வந்து அவங்க ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகாமல் இருந்த அணிகளில் இருந்த டபிள்யூடிசி பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே, டெஸ்ட் போன் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜேம்ஸ் ஆண்டர்சன் இப்போது நம்மளுடைய டீம் இந்தியாவோட அந்த டெஸ்ட் பவுலிங்க்கு மென்டார் ரோல் வந்து பண்ண போகிறாரு ஃபார் ஜஸ்ட் ஒன் மேட்ச் இந்த ஃபைனல்ஸுக்கு மட்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரவி அஸ்வினே அவருடைய ஸ்டோரி மூலியமாக சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா விராட் கோலிகிட்டருந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய தாட் ப்ராசஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராக்டிசேஷன் அப்படின்னு வரும்போது விராட் கோலியோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், ரோஹித் சர்மாவோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலியோட அந்த ஒரு பேட்டர்ன் என்னங்கிறத பார்த்துட்டு அவரோட பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளே டீம் பிளேயர்ஸை கொண்டு வரணும். ஸ்பெஷலி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இந்த ஐபிஎல்லில் வேறு லெவலில் இருந்தது. ஒரு சுமாரான ஒரு பவுலிங் செட்டப்பை வச்சுட்டு ஸோ வந்து குவாலிஃபையர் 2 வரைக்கும் அந்த டீமை கொண்டு போகிறதெல்லாம் கண்டிப்பாக கேப்டன்சியில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் வேணும். ஸோ அந்த ஒரு கேப்டன்சி கண்டிப்பாக நம்மளுடைய ரோஹித் சர்மா கிட்டே இருக்குது. இப்போ அதுவும் வந்துட்டு அவரோட பேட்டிங் ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கிரேஸாக இருக்குது. பட் விராட் கோலியோட அந்த ஒரு பேட்டிங் ஃபார்ம் செமையாக இருக்கிறதுனால நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் பேட்டிங் ஃபார்ம் செமையாக வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டீம் இந்தியா டபிள்யூடிசியில் ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா இப்போ வந்துட்டு பிராக்டிசேஷன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. யாரெல்லாம் எக்ஸைட்டாக இருக்கீங்க ஸோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்யூஷன் டீம் இந்தியா கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.